கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறதப்ப அடிக்கடி சொல்வார், ஐயோ பிரதர், டெய்லி சிறுமலை ஷூட்டிங்ஸ் பண்ணுற ஒரு வயசான அம்மா உங்களை தேடி வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்குது, சூரிய பார்க்கணும் சொல்லிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டாரு. அப்படியா, இன்னைக்கு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னி, இன்றைக்கி வரலை, திருப்பி மறுநாள் லேட்டாக போனால் அன்றைக்கி வந்துட்டு போயிருச்சு. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஒன்றும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வருது அந்த அம்மா, இல்லை நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் வருது, எனக்கே கஷ்டமாக இருக்குது, 10 நாளில் தொடர்ந்து அந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குது வயசான அம்மா, ஐயோ சாரிண்ணா சார், கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துன்னு அப்படின்ட்டு. மறுநாள் பார்த்தோன்னா ஆர்ட் அஸ்ட்ல என்னுடைய பசங்க எல்லாம் ஓடியாந்தாங்க. சார், கேமராமேன் சார் சொன்னார், அந்த அம்மாவோட வீடு இந்த தெருவில் லாஸ்ட்டு வீடு, தயவு செய்து உங்கள் ஆளை கூட்டு கொண்டு அந்த அம்மாக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இன்றைக்குள்ள பசங்களுக்கு நம்ம நடிகர் தெரியலை, ஆனால் வயசான ஒரு அம்மா அந்த காலத்தில் வந்து உங்களை கரெக்டாக சூரியை பார்க்கணும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், போய் பார்த்துருங்க சூரியன்ட்டு கேமராமேன் மெனக்கிட்டு உங்களை மூட கையோடு போய் பாட்டு வர சொல்லிட்டாரு. எங்கடா இருக்குது வீடு அப்படின்னு கம்மி நேரம் போய் அந்த உள்ளே போனோன்னு என் பசங்க முன்னாடி போயிட்டு, அப்பத்தா சூரியன் நீ வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அது அப்படியே பா உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொடுத்துட்டு இருந்த கஞ்சியை அப்படியே போட்டு தான் எச்சு கையோடு உட்காந்து, வாயா கட்டி தம்பி நல்லாருயா, நல்லா இருப்பேன், நல்லா இருப்பீங்க, என்னை அணைச்சு நல்லாருயா, சூப்பரியா, அப்படியே கை தழுவி என்னை அவ்வளோ முத்தம் கொடுத்து நல்லா இருப்பியாயா, ரொம்ப சந்தோஷம், என்னையா நீ படத்தில் சேப்பாக இருக்கு இப்போ இதில் கருப்பாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை என்ன என் மேக்கப்னு அப்படி மேக்கப் போட்டு வச்சுருக்காங்க, கருப்பாக்கி வச்சுருக்காங்க. சரியா சரியா, நான் ரொம்ப உங்கள் அப்பாவுக்கு பெரிய ரசிகரியா அப்படின்ச்சு. அப்படியாத்தா அப்படியாத்தா வச்சு அப்படியாத்தா, ஆமையா உங்கள் அப்பா வந்து ரோசாப்பு ரவிக்கக்காரி அரண்மனைக்கிளி, அந்த படத்தில் நான் அப்படி விரும்பி பார்ப்பியா, நான் கல்யாணம் பண்ணி முதல் பட ரோசாப்பு ரவிக்கக்காரதாயா. ஆத்தா நீங்கள் யாரை சொல்கிறீங்க ஆத்தா, சிவக்குமார் மேந்தானியா நீயே, உன் தம்பி இன்னொருத்தர் நடிக்கிறாரம்ல அப்படின்ச்சு. திரும்பி பார்த்து ஒரு தெல்ல ஊரை ஓடிட்டாங்க தெரிச்சு, எவனு என் பக்கத்தில் இல்லை. அப்படியே பார்த்தேன், அத்தா நான் சிவகுமார் சார் சொன்னில்லை, சூரியனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியவேண்ணாமா, எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நான் சுருங்கி போன சூரிய மாதிரி இருக்கேன், என்னை வந்து எப்படி ஆத்தாண்டு. அப்போ உங்கள் அப்போ ஏண்டா பண்ணுறாருந்துச்சு, எங்கள் அப்போ மாட்டி ஆவரம் பார்க்குறாரு, கவு பிஸ்னஸ் அப்படின்ட்டு. இங்கே என்ன பண்ணுற கூட இருந்தவன் கல்யாணம் என்ன நடிக்கிறாருந்துச்சு, பட்டுன்னு தண்ணி கொடுத்து தொம்ப அப்படின்ட்டு உள்ளே போய் கதவை பிடிட்டு போயிடுச்சு, கதவை திறக்கவே இல்லை. நேர தலைவனை தெரியுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, இது ரியலாக நடந்தது, நான் இதுக்காலலாம் சொல்கிறேன் கதைங்க ரியலாக நடந்தது. நேர அந்த கேமராமேன் வேல்ராஜ் எங்கடா இருக்காண்டா வந்தேன், வந்து அப்படியே மேலே உட்காந்து சிரிக்கிறாப்புல, உங்கள் ஃபேன்ஸை பார்த்தீங்களா, உங்கள் ரசிகரை பார்த்தீங்களான்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிங்க அண்ணே. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் அண்ணே, அண்ணே இயக்குநருக்கும் உங்களுக்கும் அதே தானே, நான் எத்தனை சொன்னாலும் பத்தாதுண்ணே. சும்மா அப்படி ஆரம்பித்து அப்படி ஆரம்பித்து அப்படி ஆரம்பித்து அப்படி ஆரம்பித்து இப்படி வந்து நிற்கிற ஒரு பெரிய படம்ண்ணே,